हेलो फ्रेंड्स, वेलकम टू फर्स्ट चॉइस कवि कन्नन। इन्नीकी वीडियो और व्लॉग मारी दांग एडुत्तिरुक्केन। मॉर्निंग इंदु आफ्टरनून वेरिको इन्नोड डे एप्डी ना स्पेंड पन्रेंद्रत दा इंद वीडियोले शेर पन्निरुक्केन। इन्नीकी डे पातींगना संडे, टाइम वंदु और 7:30 7:15 अंद मारी आवुदु। क्लाइमेट पातींगना अव्लो प्लेजेंटा इरुक्कु, काताले सम काथ अडिक्कुदु। इंग पातींगना ओरु नाल मळै पेयुदु ओरु नाल मळै इल्ल अंद मारी दा इरुक्कु। बर्ड साउंड எல்லாமே வந்து அவ்வளவு ப்ளசன்ட்டா இருக்கு। நைட்டே நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிட்டிறதுனால காத்தால வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்। கிச்சனுக்கு வந்ததுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வந்து இந்த மாதிரி டியாக்சைட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும்। இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெந்தியம் நைட்டே ஊற வச்சு வச்சிருந்தேன், இத தான் நான் இன்னைக்கு குடிக்க போறேன்। डिश्वाशर नईटे सामान वे क्लीन आनलोड पड़नों कुकिंग स्टार्ट पड़े मे क्लीन पड़ोन नम कुंग पड़ोब प्लसंटा इलेना रश् आगे मारे इन अदीन अल फर्स्ट अनलोड पड़ी बाटल्स तनी फिल पड़ोना और मारे सामान तुच वो अनलोड पन्नी आच्छे। आपल सिनीगर वाटर कुडिकला। पाल काय वेच्चिरुक्रा, उन्नु टीक वेच्चिरुक्रा, उन्नु पाल नार्मला कासी वेच्चिडुवो। ना वंदु इंद आपल सिनीगर विनीगर दा कुडिक्क पोरा। फ्लास्क फिल पन्नी वेच्चिडुवें, नम वेणु अनुम्बो टक्कन एड़्त्तु कुडिक्कलाम्। अदनाल एप्पोमे फ्लास्क बॉटल्स एल्लाम फिल पन्नी काताल वेच्चिडुवें। एप्पोमे बॉटल उंगलुक्काग ओर बॉटल वेच्चिकोंग, अदु फिल पन्नी वेच्चींगना दा उंगलुक्कु तन्नी कुडिक्कणुम अनुम्बो टक्कन एड़्त्तु कुडिक्कलाम्। इल्लैना तन्नी पिडिक्किरदुक्कु सोम्बेरि पट्टना कूड नरैय टाइम नम्म तन्नी कुडिक्काम इरुप्पोम्। அதனால் எப்பவுமே பாட்டில் நீங்க எங்க உட்கார்றீங்களோ இல்ல குக்கிங் செய்யும்போது பக்கத்துல ஒரு பாட்டில் வெச்சுக்கோங்க, அப்பப்போ தண்ணி குடிச்சிနေறங்க। டீ கொதிக்குது, ஹஸ்பண்ட்காக தான் டீ போட்டுနေறேன்। டீ ரெடி ஆயிடுச்சியா உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தறலாம்। संडेन्द्रनाल एग दोसा अदक ऑनियन्स कट पन्नी और पेरी वेंगायत्त पोडिया कट पन्नी तवाल वेन्ना सेत्तुक पच्चमुलगा ना पादी पच्चमुलगा दा सेत्तुरुक्केन पसंग सापड़ुरदनाल नरक वो कल ना कल रोम फ्रै आव सूमा मैलडा फ्रै आना ना दोस सापोद क्रंचिया रोम कुकना अ मुट दूस सापो आनियन ना कुटा क्रंचिया आफ कुकोड़े पा तक और रू से इतना इत बउल ट्रांसफर पाकल मंजल हाफ टी स्पून सेतुक्रा
chili powder half teaspoon உப்பு தேவையான அளவு pepper fresh ah crush பண்ண pepper சேர்த்துக்கறேன் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க முட்டை சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு 3 முட்டை சேர்த்துக்கறேன் இது நல்லா blend பண்ணிக்கலாம் எவ்வளவு blend பண்றோமோ அவ்வளவு fluffy ஆ வரும் இப்போ தோசை மாவு ஊத்திக்கலாம் தவா மேல ரொம்ப மெலிசா ஊத்திக்கோங்க அப்பதான் தோசை வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும் இப்போ நாம கலந்து வச்சிருக்கிற முட்டை மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் சுத்தி எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வெச்சு குக்க பண்ணுங்க அப்போதான் நல்ல கிறிஸ்பியா வரும் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரா தோசை ரெடி ஆயிடுச்சு இன்னொரு தோசை பண்ணிக்கலாம் எங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா அது லானியன்ஸ் எல்லாம் இருக்குறதனால பிடிக்காது அதனால அவனுக்கு நார்மல் தோசை தான் ஊத்தின இருக்கறேன் வெங்காயத்தை எதுவும் இல்லாம வெறும் ஸ்பைஸ் மட்டும் போட்டு சர்வ் பண்ணுவேன் அதுக்கு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க தோசை மேல இது மேல தூவுறதுக்கு நான் பவுடர் ரெடி பண்ணிருக்கேன் இது பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் மஞ்சள் சில்லி பவுடர் பெப்பர் இதல சேர்த்திருக்கிறது இது நல்லா mix பண்ணிட்டு தோசை மேல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அவனுக்கு அந்த வெங்காயம் எல்லாம் இருந்தா சாப்பிட மாட்டான் அதெல்லாம் தனியா எடுத்து எடுத்து வைப்பான் அதனால இப்படி செஞ்சு கொடுத்துட்டா சைலண்டா சாப்பிட்டுடுவான் மேலோட்டமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுவும் மீடியம் फ्लेம்ல வச்சு குக்க பண்ணுங்க அப்ப நல்லா மொறுமொறுன்னு வரும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கற ஃப்ரெஷா திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரா தோசை ரெடி ஆயிடுச்சு மத்தியானத்துக்கு லஞ்ச் பாத்தீங்கன்னா மத்தி மீன் தான் எடுத்துறோம் மத்தி மீனை குழம்பு வெச்சிரலாம் அதுல பாதி வந்து ஃப்ரை பண்ணிடுறேன் மத்தி மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல நெய் வாசனையும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இத க்ளீன் பண்றதுதான் பெரிய டாஸ்க் அதனால தான் நிறைய வாட்டி இத எடுக்க மாட்டோம் ஆனா இப்போ பக்கவா க்ளீன் பண்ணிட்டேன் சில பேர் கண்ணு சாப்பிடுவாங்க எங்களுக்கு கண்ணு பிடிக்காது அதனால அதெல்லாம் எடுத்துடுவேன் உள்ள ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அது இருக்குறதனால தான் குழம்பே வந்து கசப்பா இருக்கும் மீன் சாப்பிடும்போது நல்ல கசப்பா இருக்கும் அதனால உஷாரா அந்த நூல் மாதிரி இருக்குறதை எடுத்துடுங்க பசங்க இந்த முள்ளு சாப்பிட மாட்டாங்க அதனால நீங்க க்ளீன் பண்ணும்போது அந்த சைடுல இருக்கிற முள்ள எல்லாம் இந்த மாதிரி பிச்சி எடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நான் சிங்க ஒரு வாட்டி நல்ல சோப் போட்டு கழுவி இருக்கேன் இன்னும் மீனை வந்து 4-5 வாட்டி கழுவுவேன் அதனால தான் சிங்க்லயே சைடுல வச்சிருக்கேன் அந்த மாதிரி சைடுல இருக்க முள்ள எல்லாம் வந்து எடுத்துடுங்க அப்ப சாப்பிடும்போது கொஞ்சம் பசங்க சாப்பிடும்போது முள்ளு வாய் கெடிக்காம இருக்கும் ஆனாலும் இந்த மீன் சாப்பிடும்போது பசங்க கிட்ட உஷாரா கொடுங்க இதுல மீன்ல முள்ளு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஃப்ளெக்சிபிளா இருக்கும் மென்னு சாப்பிடுற மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஃபுல்லு ரோஸ்ட் ஆயிடும் அப்படியே சாப்பிடலாம் குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க
இந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கோ அப்படியே பிச்சாலே அது வந்துடும் பாருங்க வந்துடுச்சு இப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் எண்ணெய் ஊத்தி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துர்க்கேன் மண் சட்டில குழம்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு குழம்பு ரெசிபி வந்து இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்றேன் மண் சட்டில தான் குழம்பு வச்சிருக்கேன் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை நல்லா வடி போட்டு ஏன்னா தண்ணி குழம்புல போட்ட பிறகு தண்ணி விட்டுடும் அதனால வெளியிலேயே வச்சு நல்லா தண்ணி இருத்த பிறகு இதில் சேர்த்துக்கோங்க குழம்புல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதும் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே வெந்துடும் இப்போ மத்தி மீனுக்கு ஃப்ரைக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்கறதுனால நான் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் இது காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் தனியா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் 1/2 லெமன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துக்கினேன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க முதல்லயே சேர்த்துடலாம் நான் மறந்துட்டேன் அதனால கடைசியில சேர்க்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மத்தி மீனை சேர்த்து நல்லா கோட் பண்ணிடலாம் இது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு விட இந்த ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே நெய் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து தவா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது டீப் ஆயில் ஃப்ரை தான் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த முள்ளெல்லாம் இருக்கிறதே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரை மீன் எடுத்துன்னு வந்திருந்தாங்க அதுக்கும் அதே மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் பையனுக்கு இந்த மாதிரி சிக்கன் மசாலா போடுறது ஃபிஷ் மசாலா போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவன் தான் மசாலா தடவின்னு இருக்கிறான் எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சிடலாம் இதுவும் அவ்வளோதான் 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா கட்டுறதெல்லாம் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கபாப் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆகட்டும் 2-3 மணி நேரம் அட்லீஸ்ட் இல்லை முடியும்னா ஓவர் நைட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும் லஞ்சுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் நம்ம மசாலா கட்டி வச்சிருக்கிற மீனை வந்து ரோஸ்ட் பண்ணின்னு இருக்கிறேன் மத்தி மீன் ஃப்ரை பண்றதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் மூடி வச்சிடலாம் இல்லைன்னா ஃபுல்லு ஸ்டவ்வே ஸ்டவ் கலீஜாவும் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா ஸ்டவ் கலீஜாவாம இருக்கும் மத்தி மீனை எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு திருப்பி பிசி போட்டுக்கிறேன் இந்த மீனும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இதுவும் திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் 2 நிமிஷம் வறக்கட்டும் பாருங்க நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் மத்தி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீனும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதம் மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு
மத்தி ஃப்ரை இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு என் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பாய் தேங்க்யூ